இந்திய பாராளுமன்றத்தோட லோக்சபா செக்ரட்டரியேட்ல பாராளுமன்ற மியூசியம் சேவை பிரிவுல பாத்தீங்களா, கியூரட்டோரியல் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பாதுகாப்பு உதவியாளர் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர், இந்த மாதிரி வேலைகளுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. எல்லா விதமான வேலைவாய்ப்பு தகவல்களெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு தமிழ் ஜாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இதை பார்த்தோம்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டான LokSabha.NIC.IN இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நியூஸ் பேப்பர்லையும் இதுக்கான விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா க்யூரட்டோரியல் அசிஸ்டன்ட், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் அசிஸ்டன்ட், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். மூணுத்துக்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 44,900 1,42,400 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மூணுமே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. க்யூரட்டோரியல் அசிஸ்டன்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியை வந்து ஹிஸ்ட்ரி அல்லது மியூசியாலஜியில் படித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிஏ டிகிரி அதாவது பேச்சுலர் டிகிரியை வந்து ஹிஸ்ட்ரியில் முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா பிஜி முடித்தவங்க பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து சம்மந்தப்பட்ட பிரிவில் வந்து மியூசியத்தில் வந்து 1 இயர் ஒர்க் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா யூஜியாக இருந்தால் 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கன்சர்வேஷன் அசிஸ்டன்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரியை வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து முடித்த எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து சம்மந்தப்பட்ட துறையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிசிஏ முடித்த எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் ஃபீல்டில் வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கான அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மூணு கேட்டகரியுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. 300 மார்க்ஸ் அதாவது ஒரு கேட்டகரிக்கு 100 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனோட சப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. எல்லா க்வெஸ்சன்ஸுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனோட ஃபார்மேட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. நானும் இந்த நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து அதே மாடலில் டிடிபி பண்ணி டைப் ரைட்டிங் பண்ணி தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டைப் ரைட்டிங் அல்லது வந்து சிஸ்டமில் வந்து டிடிபி பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட அதே ஃபார்மேட்டில் தான் உங்கள் அப்ளிகேஷனை வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த வித சேஞ்சஸை வந்து அந்த அப்ளிகேஷனில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் ரீசெண்டாக எடுக்கப்பட்ட ஒரே மாதிரி உள்ள 2 போட்டோஸை வந்து ஒன்று வந்து அப்ளிகேஷன்லேயும் ஒன்று வந்து அட்டெண்டன்ஸ் சீட்லேயும் வந்து ஒட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபில் பண்ண உங்கள் அப்ளிகேஷன்ஸை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா த ரெக்ரூட்மெண்ட் பிரான்ச், லோக்சபா செக்ரட்டரியேட், ரூம் நம்பர் 521, பார்லிமெண்ட் ஹவுஸ் அனெக்ஸ், நியூ டெல்லி 11001. இந்த அட்ரஸ்க்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து போஸ்டல் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. உங்கள் அப் ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/1/2020 உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து ரீச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனோட ஃபார்மேட்டை கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் செல்ஃபாக டெஸ்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அப்ளிகேஷனோட ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதே முறையில் உங்கள் அப்ளிகேஷனை வந்து டிடிபி பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 பேஜஸ் இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட அதாவது உங்கள் குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பியிலும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் மறக்காமல் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அதேமாதிரி இந்த அட்டண்டன்ஸ் சீட்லேயும் ரைட் சைடில் வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃபை ஓட்ட சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒட்டி அனுப்பிச்சிருங்க. மேலும் இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா, இதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அனுப்பலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.